ராதை கிருஷ்ணா கோவர்தன கிரிதாரி பகவான் மகாவிஷ்ணு அவரோட கிருஷ்ணாவதாரத்தில் பல லீலைகளை பண்ணியிருக்கார் இல்லையா அதுலேயும் குறிப்பாக அவரோட ஏழு வயசுல ஒரு அதிசயத்தை பண்ணினார் என்னது தன்னோட சுண்டு விரலால கோவர்தன மலையை தூக்கினது அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் கேட்கலாமா வருஷா வருஷம் கோபர்கள் நடத்துகிற இந்திர பூஜைக்கான நேரம் வந்தது அப்போ நந்தகோபரும் ஊரில் இருக்கிற பெரியவாளும் உட்காந்து இந்திர பூஜைக்கான ஏற்பாடுகளை பற்றி பேசின்னு இருக்கா அப்போ நந்தகோபர் சொல்கிறார் பூஜைக்கு தேவையான சாமான்கள் வாங்கணும் பழங்கள் புஷ்பம் பின்ன யாகத்துக்கு தேவையான சாமான்கள் இதெல்லாம் நம்ம வாங்கணும் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாத மாதிரி கிருஷ்ணர் வந்து அவரோட பாட்டை கேட்குறார் அப்பா எந்த ஏற்பாடுகளை பற்றி பேசின்னு இருக்கேன் இந்திர பூஜையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே நந்தகோபர் கோபர் சொல்கிறார் கிருஷ்ணா கோபர்களான நம்மளுக்கு இந்த கோவர்தன மலையும் இங்கே இருக்கிற பசுக்களும் இந்த மலையை சுற்றி இருக்கிற புல்லும் செடி கொடிகளும் இதெல்லாம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமாக இருக்குது இங்கே இருக்கிற பசுக்கள் இந்த புல்லையும் செடிகளையும் சாப்பிட்டு தான் நம்மளுக்கு பால் தருது இந்த புல்லுக்கும் செடிகளுக்கும் மழை அத்தியாவசியம் இல்லையா அந்த மழைக்கான கடவுள்தான் தேவேந்திரன் அந்த தேவேந்திரனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணினாதான் அதாவது அவருக்கு வேணுங்கிற படையல்களை கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினாதான் அவர் நம்மளுக்கு வேணுங்கிற மழையை கொடுப்பார் அந்த மழையினால்தான் இங்கே இருக்கிற செடிகள்லாம் நன்னாக வளர்கிறது நம்மளுக்கும் தண்ணி தேவை இல்லையா அதனால தான் இந்த பூஜையை பண்ணுறோம் அப்போது கிருஷ்ணர் இதை பொறுமையாக கேட்டுன்ட்டு அவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது அதை கேட்குற அப்பா பூமியில் பிறக்கிற மனுஷா எல்லாருமே அவா பண்ணின கர்ம வினையை பொறுத்து தானே அவளோட சுகதுக்கம் இருக்குது மேலும் கோபர்களான நம்மளுக்கு இந்த கோவர்தன மலையும் இங்கே இருக்கிற பசுக்களும் பிராமணர்களும் இவா தானே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்போ நியாயப்படி நம்ம கோவர்தன மலைக்கு தானே பூஜை பண்ணணும் நம்ம எதுக்காக தேவேந்திரனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்குறார் ஆஹா கிருஷ்ணன் கேட்குறதும் சரிதானே நம்ம இந்த மலையை நம்பி தானே இருக்கோம் அப்போ நம்ம எதுக்காக தேவேந்திரன்ட்ட தேவேந்திரனை வேண்டி பூஜை பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறான் சரி அப்போ இந்த வருஷம் நம்ம தேவேந்திரனுக்கு பூஜை பண்ண வேண்டாம் கோவர்தன மலைக்கு ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா அப்போது எல்லா ஏற்பாடுகளும் கோலாகலமாக நடக்கிறது கோவர்தன மலைக்கு வேணுங்கிற படையல்களை கொடுக்குறா கிருஷ்ணரே கோவர்தனநாதனாக வந்து உங்களோட ஆஃபரிங்ஸ் அதாவது படையல்கள் நீங்கள் கொடுத்த பழங்கள் புஷ்பம் அன்னம் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டுட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ உங்களுக்கு வேணுங்கிற மழையும் எல்லா செல்வங்களும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆஹா கோவர்தனநாதனே வந்து பேசிட்டாரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி அப்போ கிருஷ்ணர் வந்து அப்பாக்கிட்டையும் மற்ற வாழ்த்தையும் சொல்கிறார் பார்த்தேலா நான் சொன்னது நிஜமாக எடுத்து கோவர்தனநாதனே வந்து நம்மளுக்கு அருள் பாலிச்சிட்டார் இல்லையா அப்போ இனிமேல் நம்ம வருஷா வருஷம் தேவேந்திரனுக்கு பூஜை பண்ண வேண்டாம் கோவர்தன மலைக்கே பூஜை பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஹாப்பி எல்லாரும் அவள் அவள் வீடுகளுக்கு போயிட்டா இதை பார்த்துன்றிருந்த தேவேந்திரனுக்கு ஒரே கோபம் என்னடா இது ஒரு சின்ன பையனோட பேச்சை கேட்டு எனக்கு பண்ண வேண்டிய பூஜைக்கு பதிலாக இவா கோவர்தன மலைக்கு பண்ணிட்டாலே இது எந்த விதத்தில் நியாயம் இதை என்னால் ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இவாளுக்கு நான் தக்க தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் கொடும் மழை சூறாவளி காற்றுன்னு எல்லாத்தையும் அனுப்புறான் இந்த கோவர்தன கோவர்தன மலையை ஒட்டி இருக்கிற இந்த கோபர்கள் எல்லாருக்கும் நல்ல மழை பெஞ்சு அவளோட வீடுகள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா மழையும் அனுப்புகிறான் மழை பெய்யறது பெய்யுறது விடாமல் பெய்யறது ஊர் ஃபுல்லாக வெள்ளம் காற்றுனா அப்படி ஒரு காற்று ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணனே தெரியலை மாடுகள்லாம் பசுக்கள்லாம் கத்துறது மா 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 அப்படின்னு எல்லாேருக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல திடீர்னு ஒரே மழை திடீர்னு ஒரே தண்ணி வீடெல்லாம் அடிச்சுக்கிறது போகிறது ஆஹா எல்லாருக்கும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் நேராக கிருஷ்ணனை பார்க்க எல்லா மக்களும் ஓடி வரா கிருஷ்ணா 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 ஒரே மழை பெய்யறது எங்கள் வீடுகள்லாம் ஒரே தண்ணியாக இருக்குது இப்போ எங்களுக்கு எங்கே போகணே தெரியல நீ தான் எங்களை காப்பாற்றணும் எங்களுக்கு கோ தேவர்கள்லாம் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டான்னு நினைக்கிறோம் அவளுக்கு நம்ம பண்ணின கோவர்தன பூஜை பிடிக்கலையே போல இருக்கு அவா ரொம்ப மழையை எல்லா காற்றெல்லாம் அடிக்கிறது எங்களுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல கிருஷ்ணா நீதான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லா மக்களும் வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறா இது எல்லாமே தேவேந்திரனோட நாடகமாக தான் இருக்கும்னு கிருஷ்ணருக்கு தெரியும் கிருஷ்ணர் சொல்றார் மக்கள்கிட்ட நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கேன் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார் நேராக நடந்து போய் கோவர்தன மலை கிட்டக்க தன்னோட சுண்டு விரல வைக்கிறார் மலை பிளந்து அவரோட கையில் ஒரு கொடை மாதிரி வந்துடுது அப்படியே அந்த மலையை லேச தூக்கி பெருசா காட்டுறார் அந்த கொடைக்கடியில் எல்லா மக்களும் பசுக்களும் வந்து நின்னுக்குறா இது என்ன ஒரு அதிசயம் ஒரு சின்ன பையனால எப்படி இந்த மலையை தூக்க முடியும் எல்லா கோபர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் ஆனால் அந்த நேரத்தில் எல்லோருமே வந்து நின்னுக்குறா ரொம்ப எல்லாருக்கும் வந்து என்ன பேச என்ன சொல்லனே தெரியல மழையாக ஒரு பக்கம் பெய்யறது பெய்யறது ஏழு நாளைக்கு பெய்யறது அதுக்கப்புறம் தேவேந்திரம் பார்த்தான் ஆஹா இந்த குழந்த சாதாரண குழந்தையா இருக்காது என்னால் இதுக்கு மேலே முடியல இதுலேருந்து நான் தோல்வி அடையிறேன்னு சொல்லிட்டு மழை காற்று எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு எல்லோருக்கும் ஹாப்பி எல்லோரும் மக்கள் எல்லாருக்கும் அவாவா வீடுகளுக்கு போகிறான் கிருஷ்ணரும் மலையை கீழே இறக்கி வச்சுட்டு நடந்து வரார் தேவேந்திரன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஹா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் பகவான் அது அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஓடி வந்து கர்வம் இல்லாமல் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான் காமதேனு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டான் வந்துட்டு கிருஷ்ணா நான் பண்ணினது பெரிய தப்பு என்னை நீங்கள் மன்னித்து விடணும் கிருஷ்ணர் அட்வைஸ் பண்ணுறார் தேவேந்திரா நீ உன்னோட கடமைகளை ஒழுங்கா செய்யணும் அதுக்காக தான் உனக்கு அந்த போஸ்ட் கொடுத்துருக்கு இல்லையா நீ வந்துட்டு எதுலேயும் ஆணவப்படக்கூடாது அந்த ஆணவத்தை உனக்கு வந்து ஆணவத்தை அடக்கிறதுக்காக தான் நான் இந்த லீலையை பண்ணினேன் இனிமேல் நீ உன்னோட கடமைகளை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற தேவகங்கையால் அபிஷேகம் பண்ணுறா ஐராவதத்தை வச்சு காமதேனோ கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரிஷிகள் தேவேந்திரன் எல்லாருமே அபிஷேகம் பண்ணுறா எல்லாரும் கிருஷ்ணரை வணங்குறா அன்னைக்கு எல்லாரும் கிருஷ்ணரை கோவிந்தன்னு கூப்பிட்டா அது மூலமாக கிருஷ்ணருக்கு கோவிந்தப்பட்ட அபிஷேகமும் நடந்தது இதுதான் கோவர்தனகிரிதாரி கதை ராதே கிருஷ்ணா